Experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs 25,000 only with GT Holiday. Viva the Chennai Sills! Namai will never confirm the number. Chennai Sills! <laughs>

ஏன் பா இந்த பெண்களே எப்படிதானா ஒரு வயசுன்னு வரும்போது ஹீரோயின் அப்படின்ற ஒரு பதவி வரும்போது இவங்க எல்லாம் பலப்பி இருக்கும் அப்படி என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபார்ச்சுன் ஆயில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவ்வளோ ஈஸியாக யாராலையுமே மறக்க முடியாது ஒரு சின்ன குட்டி கேர்ள் பாத்தீங்கன்னா க்யூட்டா ஃபார்ச்சுன் ஆயில சமைச்சது வெரி வெரி லைட் அப்படின்னு சொல்ற இந்த டயலாகையுமே மறக்க முடியாது இல்லையா இந்த டயலாக் பேசுற பாப்பாவுமே நீங்க மறந்து இருக்க அவந்திகா உன்னுடைய நேம் அவந்திகா வந்தன அப்படின்றது தான் இவங்களுடைய நேம் ஆனா இவங்களுடைய டிரான்ஸ்பர்மேஷன் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா வேற மாதிரி காட்டஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் மாறி இருக்காங்க அவந்திகா நிறைய தெலுங்குல நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க அது போக அட்வர்டைஸ்மெண்ட்லயுமே நடிச்சிருக்காங்க இவங்களுடைய மதர் டங் வந்து தெலுகு தான் பட் இவங்களுடைய ஸ்டடீஸ் பாத்தீங்கன்னா இப்போ கொலம்பியால நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்களா நியூயார்க்ல செட்டில் ஆகியிருக்காங்களா மீன் வேல் அவந்திகா பாத்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் நடிச்சுட்டே வந்துட்டு அப்படி இவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டினால இவங்க இப்போ மீன் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் பிலிம்ல செம்மையான ஒரு ரோல் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ரோலை பார்த்ததுக்கு சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ் மட்டும் கிடையாது நிறைய பீப்புள் வந்து அவந்திகாவா இது ஹாட்டா இருக்காங்க ஒய்யோப்பா அவந்திகாவோட பாடி லாங்குவேஜ் அவங்களுடைய ஸ்லாங் அவங்களுடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் இன்ச் பை இன்ச்சா ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த படத்துடைய ப்ரொமோஷனல் மீட்ல கூட அவந்திகா கிட்ட ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க கேள்வி கேட்கும் போது அதுக்கு அவெந்திகாவோட பதில்லாம் பார்க்கும்போது அப்பா அவங்க ஏதோ ஒரு ஃபாரினர் கேர்ள் வந்து பேசினா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஸ்லாங்ல இந்த நாக்கெல்லாம் சுழட்டிக்கிட்டு அவங்க பேசின அந்த விதம் எல்லாமே பார்த்து நிறைய பேர் எங்களை மிரல வச்சுட்டு அவந்திகா அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் அவெந்திகாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு மெயின் கேர்ள்ஸ் அப்படின்றதுல அவந்திகா நடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே இப்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அவெந்தி பேசுற அந்த ஸ்லாங்க வந்து ஏன் இப்படி நாக்கை சொழட்டிலாம் பேசுறாங்க அவங்க மகேஷ் பாபு கூட நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு இன்டெர்வியூவ் கூட பார்த்தீங்கன்னா அதுல நல்லா தான் தெலுங்கு பேசுறாங்க அப்புறம் எப்படி ஹாலிவுட்டுக்கு போனவொடனே நாக்கெல்லாம் சொழட்டி பேசுறதெல்லாம் சும்மாவே வேணும்னு சீன் போடுற மாதிரி தான் அவங்க கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் இதெல்லாம் எந்த பொண்ணுக்குமே கிடைக்காதுங்க அந்த பொண்ணுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது அதில் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கு இந்த ஆர்ட் எல்லாமே பியோரஸ்ட் டெடிகேஷனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாராட்டிவிட்டுமே வந்துருக்காங்க ஸோ மீன்வேல் அவன் மட்டும் கிடையாது நம்ம சவுத்ல நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க ரவீனாவை நம்ம ஜில்லா படத்துல பார்த்திருப்போம் கேபியா நம்ம த்ரீ படத்துல பார்த்திருந்திருப்போம் இவ்வளவு குட்டியா குழந்தை மாதிரி இருப்பாங்க ஆனா இப்போ ஒரு வேற லெவல் ஹாட்டா தானே மாறிருக்காங்க நிறைய இந்த ஃபேஷன் ஷூட் அதுக்கப்புறமா இந்த செலப்ரேஷன் வந்தாலே போதும் அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோட்டோஷூட் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்களுக்காக அவங்க வந்து டெடிகேட் பண்றாங்க இல்லையா இந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு தான் அவங்க கிட்ட இருக்கு இவங்க மட்டும் கிடையாது அழகிய தமிழ் மகன்ல நம்ம தளபதி விஜய் கூட க்யூட்டா ஒரு குழந்தை நடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த குழந்தை பிறந்த பேரு நிவேதிதா நிவேதிதா பாத்தீங்கன்னா சவுதியில தான் செட்டில் அப்படின்னு சொல்றாங்க சோ நிவேதிதாவோட பிக்சர் கூட இப்ப ரீசெண்டா வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஓனம்க்கு அவங்க ஒயிட் கலர்ல அழகா கேலா சாரி வியர் பண்ணிருந்த போது வெந்தக்காவோட அந்த சப்பினஸா இருக்கட்டும் அந்த கியூட்னஸா இருக்கட்டும் எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் கிடையாது மதராசப்பட்டினத்துல லீமா அப்படிங்கிறவங்க நடிச்சிருந்திருப்பாங்க அதுல ரொம்ப லீனா இருப்பாங்க ஆனா இந்த ஹீரோயின் அப்படின்னு இந்த பதவி வரும்போது மட்டும் இவங்க எல்லாருக்குமே என்ன நடக்குது அப்படின்னு தெரியல சைல்ட் ஆர்டிஸ்டா ரொம்ப ஒல்லியா பார்த்து இவங்களோட பாடிலேயே பயங்கரமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் தான் கொடுக்குறாங்க அவங்க வந்து அந்த பதவிக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய டெடிக்கேஷனை கொடுக்குறாங்க இல்லையா அந்த விஷயம் தான் எல்லாரையுமே உள்ளாக்குது இன்ஸ்பயருமே பண்ணுது அந்த மாதிரி தான் மதராச பட்டினம் படத்துல நடிச்ச லீமாவுடைய பிக்சர்ஸுமே இப்போ சோஷியல் மீடியா பக்கத்துல சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அவங்களா இவங்க அப்படின்னு கூட கொஞ்சம் கூட நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல இவங்க மட்டும் கிடையாது எஸ்தரனில் அதுக்கப்புறமா சாரா ஏன் அனிகா சுரேந்திரன் வரைக்குமே இவங்க எல்லாரும் ஒரு ஹீரோயினா வரும்போது அந்த கதாபாத்திரத்துக்குமே ஒரு தனிப்பட்ட அட்டென்ஷன் தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஹீரோயின்க்கு இன்ட்ரடக்ஷன் இருந்தாதான் என்ன கண்டிப்பா எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சூஸ் பண்ற ஸ்கிரிப்டுமே கேரக்டர் போல்ட்னஸுமே அந்த மாதிரி இருக்குல்ல அண்ட் அதே மாதிரி ஆக்ட்ரஸ் ராதா அவங்களுடைய மகளான துளசி கடல் படத்துல அவங்க இன்ட்ரடக்ஷன் கூட போது கூட ஹீரோயினா அவங்க வந்து ஒரு டுவெல் கேஜிஸ் வரைக்குமே தான் வெயிட் லாஸ் பண்ணி தான் ஹீரோயினா தாத்தா வந்து கடல் படத்துல இன்ட்ரு கொடுத்தேன் அப்படின்றத பத்தியுமே ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா பட் தென் இப்போ வந்து துளசி இண்டஸ்ட்ரியில இன்ஆக்டிவா இருந்து பர்சனல் அண்ட் பிசினஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த டிரான்ஸ்பர்மேஷன் பார்த்து கூட நிறைய பேர் இதுவும் ஒரு வகையில கியூட் தானே அப்படின்னு பாசிட்டிவாகவுமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா ஸோ எல்லா கேர்ள்ஸுமே ஒவ்வொரு ஸ்டேஜ் ரீச் ஆனாலுமே சரி எல்லாத்துலயுமே ஒரு அழகு அவங்க கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த ஸ்டார்ஸ்ல யார் உங்க ஃபேவரட் யார் உங்களை மிரல வச்சாங்க அப்படின்றத கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பேசுக்க India, Experience 11 days of Grand Europe trip with easy Yamai of Rs 25,000 only with GT Holiday. Viva the Chennai -nice. Sills. I will confirm that Viva the Chennai -nice. Sills.